வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அக்கவுண்ட் ஆக்சஸ் யார்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத கட்டாயமாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரபலமான சிசிடிவி நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி 220 பேரோட சிசிடிவி கேமராவை தனிப்பட்ட முறையில் ஆன் பண்ணி பெண்கள் உடை மாத்திரதையும் தம்பதிகளோட ரகசிய அறையையும் 5 வருஷத்துக்கு மேலே கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கோம்னு அலட்சியமாக இருக்காதீங்க. அதோட ஆக்சஸ் வேற யார்ட்டையாவது இருக்கான்றத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பிரபல சிசிடிவி நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் 220 வீடுகளைச் சேர்ந்த பெண்களின் அறைகளை 5 வருடத்திற்கும் மேலாக கண்காணித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பிற்காக பயன்படும் ஸ்மார்ட் டிவைஸ்கள் அலட்சியமாக பயன்படுத்தப்பட்டால் ஆபத்து ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தியிருக்கிறது இந்த சம்பவம். இப்போ நீங்கள் ஒருத்தங்க ஆஃபீஸில் இருக்கவங்க வீட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, இல்லை வீட்டில் இருக்கப்போ ஆஃபீஸ் ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு த்ரூ த இன்டர்நெட் இந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம கான்சியஸாக இருக்க வேண்டியது எப்போவுமே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்டென்ட் வந்து இப்போ நம்மகிட்ட கிடையாது, நம்மளோட லோக்கல் டிவைஸில் கிடையாது, லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் கிடையாது, இன்டர்நெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஃபுட்டேஜ் நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லாகின் ஆக்சஸ் இருக்குது, உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, அந்த இமெயில் ஐடிக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி கொடுக்குற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் தெரியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு டோர் லாக் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு ஆக்சஸ் இருந்தால் எப்படி? அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொரோனாவின் அச்சத்தால் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே தனிமையில் இருந்துள்ளார். கடந்த வாரம் தன்னுடைய பொழுதை போக்க வீட்டை சுற்றி பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை கண்காணித்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் பொருத்தப்பட்ட சில கேமராக்களை கண்காணித்ததோடு அதன் லாகின் ஆக்சஸை சரிபார்த்துள்ளார். அப்போது தன்னுடைய மெயில் ஐடியுடன் மற்றொரு நபரின் மெயில் ஐடியும் அதில் இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக சம்பந்தப்பட்ட சிசிடிவி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு லாகின் ஆக்சஸ் குறித்த விவரங்களை கூறி அதில் குறிப்பிடப்பட்டுள்ள மெயில் ஐடி யாருடையது என்பதை கண்டறிய உத்தரவிட்டுள்ளார். அதன்படி விசாரணையை மேற்கொண்டதில் தங்களுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியரின் தனிப்பட்ட மெயில் ஐடி என சிசிடிவி நிறுவனம் கூறியுள்ளது. அது வந்து அந்த எம்ப்ளாயியோட பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ அவர் லாகின் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து வீட்டில் ட்ரெஸ் மாற்றும் போதும் சரி, இல்லை வந்து பெட்ரூமில் அவங்க தூங்கும் போதும் சரி, ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க என்ன இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பர்சன் வந்து அந்த பொண்ணை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு அவங்க அம்மா எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த பர்டிகுலர் பொண்ணை, ஏன்னா அது சின்ன பொண்ணுன்றதால ரெகுலராக வந்து அந்த பொண்ணை மட்டும் லாகின் பண்ணி வீட்டில் இருக்கும், இவர் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போன உடனே லாகின் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுது. அதனைத் தொடர்ந்து சிசிடிவி நிறுவனம் மீதும் சம்பந்தப்பட்ட ஊழியர் மீதும் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் சிசிடிவி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் கடந்த 7 வருடங்களாக பெண்களின் ரகசிய அறைகளை கண்காணித்திருப்பது தெரிய வந்துள்ளது. புகார் அளித்த பெண்ணோடு சேர்த்து 220 வீடுகளின் பெண்களை கண்காணித்ததாகவும் அவர்கள் உடை மாற்றுவதை புகைப்படம் எடுத்து வைத்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட ஊழியர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த சிசிடிவி ஆக்சஸ் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இவருடைய பர்சனல் இமெயிலுக்கும் ஆக்சஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தட் இவர் வீட்டில் இருக்கும் போது லாகின் பண்ணி என்ன நடக்குது, ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் அந்த சிஸ்டம் செக்யூரிட்டி சிஸ்டம்மை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஏதாவது இஷ்யூன்னா சப்போர்ட் கால் பண்ணுவீங்க, அவங்க ரிமோட் எடுத்து பார்ப்பாங்க என்ன இஷ்யூ அப்படின்னு, அதுக்கான பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டுக்கு பதிலாக அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ வீட்டில் இருக்கும்போது எப்போல்லாம் அவருக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த இதுக்கு போர்ட்டலுக்கு லாகின் பண்ணி. இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எச்சரிக்கும் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் அமெரிக்காவில் தானே இது நடந்தது என்று அலட்சியமாக எடுத்து கொள்ளாமல் சிசிடிவி பயன்படுத்துபவர்கள் அவ்வப்போது அதன் லாகின் ஆக்சஸை சோதனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். ஸோ எப்போவுமே உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, அதாவது இன்டர்நெட் மூலமா உங்களோட கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் மூலமா தான் கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்டர்நெட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம், இன்னொருத்தங்களோட சர்வரில் போயிடுச்சு அந்த கண்டென்ட் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து அதாவது எப்போப்போ ஐ மீன் உங்களோட கண்டென்ட் உங்ககிட்ட இல்லை இன்னொருத்த கையில் போயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ரைவேட்டான விஷயத்தை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்ட சிசிடிவி வழியாகவே ஒரு ஹேக்கர் பேசிய சம்பவம் உலகம் முழுவதும் சிசிடிவியின் பாதுகாப்பு குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தற்போது சிசிடிவி லாகின் ஆக்சஸ் வழியாக சிசிடிவி நிறுவன ஊழியரே பெண்களை கண்காணித்திருக்கும் சம்பவம் சிசிடிவி பயன்படுத்துபவர்கள் அவ்வப்போது அதை சரிபார்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. எனவே இணையதளத்தோடு தொடர்புடைய சிசிடிவி போன்ற ஸ்மார்ட் டிவைஸ்களை பயன்படுத்துபவர்கள் விழிப்புணர்வுடன் இல்லையென்றால் உங்களுடைய அறையை உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கேமரா மூலம் யாரோ ஒருவர் கண்காணிக்க முடியும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள். பாஸ்வேர்ட்லையே ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு தான். பட் அதையே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக 20 நிமிஷத்தில் திருட முடியும்னு சொல்கிறாங்க. அதே படி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டை திருட முடியும்னு கேட்டால் ஒரு கீ மாதிரியே இன்னொரு கீயை ரெடி பண்ணுறதுக்கு மேனுவலாக ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது டிஜிட்டல் மந்திரச்சாவிக்கு ஒரு கள்ளச்சாவியை ரெடி பண்ண முடியாதா என்னன்னு கேட்குறாங்க. அண்டா கா கதம் அபூ கா ஹுகும் திரம்திடு சீசி. अंडा का कसम अबू का हुकुम मोडिड़ सीसे. இந்த வசனம்தான் ஆரம்ப காலத்தில் நாம் கேள்விப்பட்ட முதல் பாஸ்வேர்டு என்று சொல்லலாம். அங்கு தொடங்கிய பாஸ்வேர்ட் மோகம் பல காரணங்களால் நம்மை விட்டு நீங்காத ஒன்றாகி உள்ளது. அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். பின் நம்பர் பேட்டர்னை தொடர்ந்து அறிமுகமானதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய கைரேகை பாஸ்வேர்டு. இதை தொடர்ந்து ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், ஐ ரெக்கக்னிஷன் என்று புதிய புதிய பாஸ்வேர்ட் வகைகள் வந்துவிட்டன. இருப்பினும் தற்போதைய ட்ரெண்டிங்கில் அனைவரும் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு தான். ஆனால் சாதாரண புகைப்படம் மூலமாக கூட உங்களுடைய கைரேகை திருடப்படலாம் என்ற செய்தி இதன் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இமேஜ் கிடைச்சல தூரமாக உட்காந்து ஒரு 10 அடி தூரத்தை நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கனாலே தூரமாக இருந்து ஒரு நல்ல கேமராவில் உங்களுடைய கையை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டாலே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதை வந்து டிஜிட்டலைஸாக மாற்றி அதை ஒரு 3D பிரிண்டர் மாடலில் பிரிண்ட் பண்ணி உங்கள் கைரேகையோட ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஓகே, அழகாக வந்து உங்கள் கைரேகையோட காப்பி எடுத்துட்டு அந்த கைரேகையை வச்சு நான் என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணுறனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணதாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப கான்சியஸாக யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்போது அதாவது நம்மளோட ப்ரைவசி அப்படிங்கிறது எல்லாரோட ப்ரைவசியும் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இன்னொருத்தங்களால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சு உங்கள் ஃபோனை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளே கூட நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆதார் கார்டாக கூட இருக்கட்டும், ஆதாரில் வந்து எல்லாரோட ஐ மீன் இந்தியாவுக்கு எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி ஆக்சஸ் இருக்கு. ஸோ இதை யாராவது லீக் பண்ண முடிஞ்சு எங்கேயாவது லீக் ஆதார் கார்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆதார் டேட்டா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயாவது லீக் ஆச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போத்தங்க 3D மேப் பண்ணி அதை ஒரு 3D பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்கு. உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுமே லூப் ஆர்ச் ஹோல் என்ற கைரேகை வரையறைக்குள் தான் வருவார்கள். கைரேகை என்பது ரிட்ஜஸ் வேலேஸ் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவுகளை கொண்டது. இதில் ரிட்ஜஸ் என்பது நம் கைரேகையில் உள்ள மேடான பகுதியையும் வேலேஸ் என்பது கைரேகையில் உள்ள பள்ளமான பகுதியையும் குறிக்கும். நம்முடைய கை விரல்களிலேயே இதை தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இதன் நுணுக்கங்களை கைரேகை நிபுணர்களால் மட்டுமே கண்டறிய முடியும். பார்க்கறதுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே வந்து அதனுடைய கேரக்டர் இருக்கும். ஒரு ரிஜுக்குள்ளே ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ரிஜ் பிரேக் ஆகிறது, மேலே போகிறது, ஒரு என்க்ளோஷர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, அப்படி பெரியது கத்திரி மாதிரி பெரியது, இதெல்லாம் வந்து ஒரு அந்த ரிஜுக்குள்ளே கேரக்டர். அந்த கேரக்டர் 8 கேரக்டர் தொடர்ந்து, அதாவது வெவ்வேறு இடத்துல மேட்ச் ஆகக்கூடாது. இங்கே ஒரு கேரக்டர் இப்போ மேலே ஒரு கேரக்டர் அப்படியெல்லாம் மேட்ச் ஆகக்கூடாது. ஒரே இடத்துல பக்கம் 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 8 கேரக்டர் ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது ஐடென்டிக்கல், அது வந்து மாற்றமே இருக்காது. ஒவ்வொருவரின் கைரேகையும் வித்தியாசப்படும் என்ற காரணத்திற்காகவே ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு மிகவும் பாதுகாப்பானது என நம்பப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு கைபேசிகளிலும் ஃபிங்கர் பிரிண்ட் வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது இதன் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருப்பதால் ஐபோன்களில் ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு வசதி நிராகரிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்ட் போலியாக உருவாக்கப்படும் காட்சி இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐஃபோன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வர முடியும், பிகாஸ் ஒருத்தவங்களோட வரல வந்து டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப
அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் திங் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இப்போ ஐஃபோன் 11 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 11 மேலே இருக்கிற எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா வெறும் பயோமெட்ரிக் சென்சார் மூலமாக தான் அன்லாக் பண்ணுறாங்க அவங்க ஃபிங்கர் பிரிண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கெப்பாசிட்டிவ் ஆப்டிக்கல் அல்ட்ராசோனிக் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள் இதில் உங்களுடைய கைபேசி எந்த வகை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கெப்பாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் சாதாரணமாக அனைத்து கைபேசியிலும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மேல் இருக்கும் ஸ்கேனரில் தகவல்களை சேகரிக்கும் சிறிய வகையிலான மென்பொருள் இருக்கும் இது நம்முடைய விரல்களில் உள்ள மேடு பள்ளங்களின் அளவை சேகரித்து ஸ்கேன் செய்து கொள்கிறது இந்த சென்சாரின் மேல் நம்முடைய ஃபிங்கர் பிரிண்டை வைக்கும் போது எங்கெல்லாம் ரிட்ஜஸ் இருக்கின்றது எங்கெல்லாம் வேலஸ் இருக்கின்றது என்பதை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு முறை நம்முடைய விரல்களை வைக்கும் போதும் சேமித்து வைத்த டேட்டா விரல்களின் டேட்டாவா என்பதை சரிபார்த்து அன்லாக் செய்யும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரையில் நம் கைபேசியின் முன்பகுதியில் ஒரு பட்டன் போல இருக்கும் அதில் நம்முடைய கைரேகையை வைக்கும் போது லைட் ஒன்று எரியும் அப்போது கைவிரலின் ரிட்ஜஸ் மற்றும் வேலஸை 2D வடிவில் சேமித்துக் கொள்ளும் இவ்வாறு சேமிக்கும் டேட்டாவோடு ஒவ்வொரு முறை நாம் வைக்கும் ஃபிங்கர் பிரிண்டை மேட்ச் செய்து சரியாக இருந்தால் அன்லாக் செய்யும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரின் பாதுகாப்பில் உறுதித்தன்மை இல்லை என்பதால் தற்போது அல்ட்ராசோனிக் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது விரல்களின் அழுத்தத்தை கொண்டு உருவாகும் புதிய வேவ் தகவலை அதாவது அதில் உள்ள பள்ளம் மற்றும் மேடுகளின் தகவலை 3D வடிவில் சேமித்து வைப்பதால் இது பாதுகாப்பானது என நம்பப்படுகிறது இது சில கைபேசிகளில் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் வெறும் 20 நிமிடங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டை எடுக்க முடியும் என சீனாவைச் சேர்ந்த டென்செட் நிறுவனத்தின் எக்ஸ் லேப் செக்யூரிட்டி ரிசர்ச் டீமைச் சேர்ந்த குழுவினர் தெரிவித்திருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸை டச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க பில் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணலை ஸோ அந்த அப்ளிகேஷனில் இந்த எடுத்த ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அது என்ன பண்ணுது கரெக்டாக அந்த ஃபிங்கர் பிரிண்டை மட்டும் அழகாக ரீட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த பிரிண்ட் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக எந்த பயோமெட்ரிக்காக இருந்தாலும் அன்லாக் ஆக தான் செய்யும் அது மொபைல் ஃபோனும் கிடையாது அது பேங்க் லாக்கராக இருந்தாலுமே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக அன்லாக் ஆகும் பிகாஸ் இட் இஸ் டிபிக்கலி யோர் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க க்ளோன் பண்ணுறாங்க பாஸ்வேர்ட் எளிதில் ஹேக் செய்யப்படுகிறது என்பதால் தான் பயோமெட்ரிக் எனப்படும் விரல் ரேகை மூலம் தகவல்களை பாதுகாக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இதுவும் தற்போது பாதுகாப்பில்லாத பாஸ்வேர்டாக மாறியுள்ளது என்று எச்சரிக்கும் ஹேக்கிங் நிபுணர்கள் சாதாரண போட்டோ மூலம் ஒருவரின் கைரேகையை திருட முடியும் என்கிறார்கள் உதாரணமாக 2014 ஜான் கிறிஸ்லர் என்ற ஹேக்கர் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு அமைச்சரின் போட்டோ மூலமாகவே அதை நிரூபித்திருந்தார் ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு என்பது பாதுகாப்பான ஒன்றுதான் ஆனால் இன்றைய டெக்னாலஜியின் வளர்ச்சியில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் 20 மினிட்ஸில் இதை க்ளோன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இவங்க ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு இதுவே ஸோ இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் 20 மினிட்ஸ் போதும் உங்களுடைய உங்களை நீங்கள் டச் பண்ண ஒரு ஐட்டத்தை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் அந்த ஆப்பில் போடும்போது எனக்கு அது அழகாக ஃபிங்கர் பிரிண்ட்டை க்ளோன் பண்ணி கொடுத்துரும் அதை வச்சு நான் அழகாக உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிடுவேன் ஸோ அதாவது நமக்கு இப்போ ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு நமக்கு இருக்கிற ஒரே சேஃப் ஃபீலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் லாக்ல இருக்குது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது பட் இப்போ இந்த கேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம சேஃபாக இருக்குதுன்னா நமக்கு எப்பவுமே அல்டர்னேட் அதாவது இப்போ கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் லாகின்ல தான் இருக்கும் ஸோ ஈவன் இப்போ ஒரு ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட நீங்கள் இமீடியட்டாக கூகுள் லாகின் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர்லேயே இல்லை இன்னொரு ஃபோனில் லாகின் பண்ணிட்டு இந்த தொலைஞ்சு போன டிவைஸை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இன்னொரு பென் செட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து இன்னும் நீங்கள் மைண்டில் அவேராக இருக்கணும் அதாவது இப்போ இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஒரு காஷியஸாக இருக்கணும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உடனே உங்கள் ஃபோனை அப்கிரேட் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களோட வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட தனிப்பட்ட தகவல்கள் ஸ்டான்ஹாக் அப்படின்ற மால்வேரால் திருடப்படுது எச்சரிக்கையாக இருங்கன்னு கடந்த டிசம்பர் மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இப்போது அதே ஸ்டான்ஹாக் 2.0 வெர்சன் ரொம்ப தீவிரமாக தாக்குதல் நடத்துகிறதா எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உடனே உங்கள் ஃபோனை அப்கிரேட் பண்ணிவிடுங்க
சர்வர்கள், கம்ப்யூட்டர்கள், ஸ்மார்ட் போன்களை தாக்கி செயல் இழக்க செய்யவும் தகவல்களை திருடவும் மால்வேர் எனப்படும் ஆபத்தான சாப்ட்வேர்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துபவர்களின் அந்தரங்க தகவல்கள், வங்கி கணக்கு விவரங்களை திருடும் ஸ்டான்ஹாக் மால்வேரிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கை செய்திருந்தது. குறிப்பாக ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மால்வேர் ஆண்ட்ராய்டின் அனைத்து பதிப்புகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. கைபேசிக்குள் ஊடுருவி பயனர்களின் தகவல்களை திருடும் தன்மை கொண்டது என இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறும் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யும் போதோ அல்லது அப்டேட் செய்யும் போதோ அந்த அப்ளிகேஷனாகவே ஸ்டான்ஹாக் மாறிவிடுகிறது என்று எச்சரிக்கின்றனர். ஸ்கிரீன் லாக், உங்க பாஸ்வேர்ட் எல்லாமே அங்க வந்துட்டு லாக் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா லாக் ஆகும். ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறீங்களா லாக் ஆகும். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் லாக்கில் வச்சுருந்தாலுமே அந்த அட்டாக்கர் நினச்சாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ண முடியும், உங்கள் பேக் கேம் ஆன் பண்ண முடியும். மோரோவர் இன்னும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஜாஸ்தி ஆக ஆக உங்கள் லொக்கேஷன், நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃபோன் எங்கே இருக்குன்றது முதல் கொண்டு அவங்களால பார்க்கலாம். ஸ்டான்ஹாக் உங்களுடைய மொபைலில் இருக்கிறதா என்பதை எளிதில் கண்டுபிடிக்க இயலாது என்று ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் ஸ்டான்ஹாக் 2.0 வெர்ஷன் தற்போது மீண்டும் தீவிர தாக்குதல் நடத்துவதாக சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ சப்போஸ் உங்கள் மொபைல் யாராச்சும் இந்த வல்னரபிலிட்டி வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்ற பட்சத்தில், இப்போ மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜுக்கு பதிலாக அட்டாக்கர் என்ன இன்சிட்ஸ் பண்ணுறாரோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபேஸ்புக் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடியே லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, பட் நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா புதுசாக உங்ககிட்ட வந்து லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ அது எப்படின்னா அட்டாக்கர் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து டிசைன் பண்ணி இது பண்ணியிருப்பார். ஸோ எனி யூசர் ரைட், எனி மொபைல் ஃபோன் தட் இஸ் வல்னரபிள். ஸோ இப்போ அட்டாக்கர் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அவர் என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து பேசிக்காக இந்த வல்னரபிலிட்டியோட பெரிய இதுவே. போட்டோ, வீடியோ, மைக் வசதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஸ்டான்ஹாக் மால்வேர் நமது அந்தரங்க தகவல்களை திருடவும் ஒட்டு கேட்கவும் ஹேக்கர்களுக்கு உதவி செய்கிறது. வந்து வெறும் இந்த பாஸ்வேர்ட் ட்ராக் பண்ணுறதா மட்டும் கிடையாது, உங்களோட ஃபோன் இப்போ நீங்கள் ஒரு அகைன் இந்த மலேசியஸ் ஆப் உங்களோட ஃபோனில் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு 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 ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கேமரா மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குது நான் கேலரி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆக்சஸும் ஆக்சுவலி அந்த ஆப் கிட்ட கேட்குறது கிடையாது, இந்த நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த மலேசியஸ் ஆப் கேட்குறது. ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் எல்லா அப்ளிகேஷன் மூலியமாகவும் உங்களோட ஃபோனோட கம்ப்ளீட் டேட்டாவோட ஆக்சஸ் வாங்கி இந்த டேட்டா வந்து அட்டாக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க ரியல் டைமில். ஸோ இது என்னென்னா நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே அது அதுதானான்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மேலே கிளிக் பண்ணுவீங்க, ஆனால் அது உள்ளே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வியூ ஆகிறது எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை இருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அட்டாக்கர் அந்த இடத்துல என்ன காட்டுறாரோ அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இந்த வல்னரபிலிட்டியோட பெரிய ஹைலைட்டே. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெர்ஷன்லையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸப்ட் தி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் கியூ தி 10 வெர்ஷன் மட்டும்தான் Facebook, Instagram போன்ற அப்ளிகேஷன்களை மீண்டும் லாகின் செய்ய சொல்லியும் குறுக்கு வழியில் இந்த மால்வேர் நமது ஸ்மார்ட் போன்களில் ஊடுருவுகிறது. ஏதேனும் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்ய முயற்சிக்கும் போது கூடுதலான சில பேட்ச் சேவைகளுக்கு அனுமதி தாருங்கள் என கேட்கும் ஸ்டான்ஹாக் மால்வேர் நமது சம்மதத்துடன் உள்ளே நுழைந்து உளவு பார்க்க ஆரம்பிக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு ஒரு கேம் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 MB நீங்கள் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இது கேம் கன்வியூ பண்ணோம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 200 MB ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஒரு பேக்கேஜ் அகைன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இந்த பேக்கேஜ் ஆக்சுவலி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வர்லேருந்து, அதாவது இன்னொரு கிட்டப் மாதிரியான ஒரு பாஸ்வேர்டில் இன்னொரு ஒரு ஒரு டேட்டா சேவ் பண்ணிக்கிற இடத்துலருந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டேட்டா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் ஃபோனில் வந்து அந்த கேம் கூடவே இந்த டேட்டா வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இந்த கான்செப்ட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் போன் பயனாளர்கள் ஸ்டான்ஹாக் மால்வேர் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கோரிக்கை வைத்திருக்கும் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரியாத அப்ளிகேஷன்களை டவுன்லோட் செய்யும் போது கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள். மேலும் ஸ்டான்ஹாக் மால்வேர் நீங்கள் பயன்படுத்தும் மொபைலை தாக்கி இருக்கிறதா என்பதை எளிதாக கண்டுபிடிக்க இயலாது என்பதால் உடனடியாக உங்களுடைய மொபைலை அப்கிரேட் செய்யும்படியும் அப்டேட் செய்யாத அப்ளிகேஷன்களை உடனடியாக அப்டேட் செய்யவும் வலியுறுத்துகின்றனர்.
ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வால்னபிலிட்டிலேருந்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் டிவைஸ் வந்து அப்டேட் அண்ட் அப்கிரேடடாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், லைக் ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், அவங்களோட டிவைஸில் அதாவது அவங்களோட சாஃப்ட்வேர் ஐ மீன் அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு பக் இருந்தாலும் இல்லை ஏதாவது வல்லபிட்டி இருந்தாலும் அதுக்கான பேட்ச் வந்து அவங்க அப்பப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்பப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட ஃபோனுக்கு வந்து அப்டேட் பண்ணணும், அப்டேட் தேவைப்படுது, இத்தனை நம்பிக்கை ஒரு அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கே தெரியாத ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இருந்தால் கூட, ஏதாவது வல்லபிள் அப்ளிகேஷன் இருந்தால் கூட, அவங்களால இதை மானிட்டர் பண்ணி அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபோன் வந்து அப்டேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலும் அதை இமீடியட்டாக நம்ம அப்டேட் பண்ணுறது. உங்கள் மொபைலை அப்பப்போ அப்கிரேட் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை அப்பப்போ அப்டேட் பண்ணிவிடுங்க. இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற எந்த ஒரு டிவைஸையும் ஹேக் பண்ண முடியுன்றதுனால ஸ்மார்ட் டிவைசஸை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்காவில் தொடங்கி சாதாரண ஏடிஎம் பின் நம்பர் வரைக்கும் உங்கள் டேட்டா தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்றத மறந்துடாதீங்க.